ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு கதை சொல்லட்டுமா? முன்னொரு காலத்தில் கிராமம் ஒன்றில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். செய்வதற்கு வேலையும் கிடைக்காமல், அப்படி வேலை கிடைத்தாலும் அதன் மூலம் போதிய வருமானம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் ஒரு நாள் தேவதை ஒன்று அவனிடம் வந்தது. அந்த தேவதையிடம் அவன் தனது வாழ்க்கையில் அவன் படும் கஷ்டங்களை எல்லாம் சொன்னான். தனக்கு ஒரு விடிவு காலம் வருமாறு வழிவகை செய்ய வேண்டும் என்று தேவதையிடம் வேண்டிக் கொண்டான். நான் சொல்கிறபடி செய். நேராக இதோ எதிரே தெரியும் காட்டுக்குள் செல். அங்கு பல வகையான மரங்கள் உள்ளன. அவற்றில் எல்லா மரங்களையும் விட ஒரு மரம் உயரமாக வளர்ந்து நிற்கும். அந்த மரத்தின் பெயர் பைன் மரம். அதை அப்படியே வெட்டி போடு, அப்புறம் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும், உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்ற அந்த தேவதை ஏழை விவசாயிக்கு வழிகாட்டியது. அடுத்த நாளே அந்த ஏழை விவசாயி கையில் கோடாரியை எடுத்துக்கொண்டு காட்டை சென்றடைந்தான். காட்டுக்குள் இருந்த பைன் மரத்தை கண்டுபிடிக்க 2 நாட்கள் அங்கும் இங்கும் தேடி அலைந்தான். இறுதியில் ஓங்கி உயர்ந்து நின்று கொண்டிருந்த பைன் மரத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தான். பிறகு தனது கையில் இருந்த கோடாரியால் பைன் மரத்தின் அடிபாகத்தை ஓங்கி வெட்டினான். அது தரையின் மீது விழும்போது அதன் முனைப்பகுதியில் இருந்து ஒரு பறவை கூடும் விழுந்தது. அக்கூட்டில் 2 முட்டைகள் இருந்தன. விழுந்த வேகத்தில் அந்த முட்டைகள் உருண்டோடி உடைந்தன. கழுகு குஞ்சு வெளிப்பட்டது. இன்னொரு முட்டையிலிருந்து ஒரு மோதிரம் வெளிவந்து உருண்டோடியது. கழுகு குஞ்சு பெரியதாக வளர்ந்து கொண்டே போனது. அந்த விவசாயியின் பாதியளவுக்கு பெருத்து விட்டது. இந்த காட்சியை கண்டு விவசாயிக்கு ஒரே ஆச்சரியம். அவனால் தனது கண்களை நம்ப முடியவில்லை. அந்த கழுகு தனது இறக்கையை அடித்து பறக்கும் முன் விவசாயியை பார்த்து, எனது அடிமைத்தளத்திலிருந்து எனக்கு விடுதலை அளித்து விட்டீர்கள், உங்களுக்கு எனது நன்றி. அடுத்த முட்டையிலிருந்து வெளிவந்துள்ள மோதிரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு ஆச்சரியமான அதிசய மோதிரம். நீங்கள் எதை கேட்டாலும் அது கொடுக்கும். ஆனால் அதை ஒரே ஒரு தடவை பயன்படுத்திவிட்டால் அது சாதாரண மோதிரம் ஆகிவிடும். இதுதான் அந்த மோதிரத்தின் அற்புதமான சக்தியாகும். எனவே ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுங்கள். அசட்டையாக இருந்துவிட்டால் பின்னர் வருத்தப்பட நேரிடும் என்று கழுகு சொல்லிவிட்டு உயர பறந்து கண்ணுக்கு தெரியாமல் மறைந்தது. மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் விவசாயி. அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி புறப்பட்டான். செல்லும் வழியில் அங்குள்ள நகைக்கடைக்கு சென்றான். நகை வணிகரிடம் அந்த மோதிரத்தை காட்டி இதன் மதிப்பு என்ன இருக்கும் என்று கேட்டான். மோதிரத்தை வாங்கி பார்த்த நகை வணிகர், இதற்கு ஈடாக யாரும் ஒரு புல்லுக்கட்டு கூட தரமாட்டார்கள் என்று கூறினான். நகை வணிகர் கூறியதை கேட்ட விவசாயி சிரித்து கொண்டே அவரிடம், இந்த மோதிரத்தின் மகிமையை பற்றி உனக்கு தெரியாது. உலகத்தில் உள்ள எல்லா மோதிரத்தையும் சேர்த்தாலும் இதன் மதிப்புக்கு ஈடாகாது என்று கூறிய விவசாயி, இந்த மோதிரம் தனக்கு எப்படி கிடைத்தது என்று விளக்கமாக கூறினான். விவசாயி கூறியதை கேட்டு மோதிரத்தின் மகிமையை அறிந்து கொண்ட நகை வியாபாரியின் உள்ளத்தில் பேராசை தலை தூக்கியது. அவன் அந்த மோதிரத்தை அபகரிக்க திட்டம் போட்டான். விவசாயியிடம் வணிகர் மிகவும் கனிவாக, ஐயா, நீங்கள் இன்று இரவு எனது வீட்டில் தங்கிவிட்டு நாளை காலை செல்ல வேண்டும் என்பது என் விருப்பம் என்று கூறினான். விவசாயியும் அதற்கு சம்மதித்தார். அன்று இரவு விவசாயிக்கு நல்ல அறுசுவை விருந்து. விருந்தின் முடிவில் திராட்சை ரசம் வேறு. அதை வாங்கி குடித்த விவசாயி சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்தான். அந்த சமயம் பார்த்து விவசாயின் கையில் இருந்த மோதிரத்தை திருடி கொண்டு ஒரு சாதாரண மோதிரத்தை மாட்டிவிட்டான் வணிகன். விவசாயி நன்றாக தூங்கினான். மோதிரத்தை பயன்படுத்தி உலகின் முதல் பணக்காரர் ஆகிவிடலாம் என்று எண்ணி ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தான் வணிகன். மறுநாள் பொழுது விடிந்தது. சிறப்பான விருந்து கொடுத்தமைக்கு நன்றி சொல்லிவிட்டு நகை வணிகனிடமிருந்து விடை பெற்று கொண்டு தனது வீட்டை நோக்கி புறப்பட்டான் விவசாயி. நகை வியாபாரியோ அந்த மாய மோதிரத்தின் தன் கை விரலில் அணிந்து கொண்டு உய்யாரமாக தன் இருக்கையில் அமர்ந்தவாறு மாய மோதிரத்தை பார்த்து, எனக்கு 5000 பொற்காசுகள் வேண்டும் என்று கேட்டான். மோதிரம்
தனக்குள்ளாக, அடப்பாவி, ஒரு அப்பாவி ஏழையை ஏமாற்றி அவனிடமிருந்து என்னை திருடி என் மூலம் உலக பணக்காரனாக பார்க்கிறாயா? இதோ உன் கதையை இப்போதே முடித்து விடுகிறேன் என்று சொல்லி கொண்டது. நகை வணிகன் கேட்டுக்கொண்ட மாதிரியே அந்த மோதிரம் தங்க காசுகளை அவனது தலையில் மழை போல் பெய்து கொண்டிருந்தது. தங்க காசுகள் பட்டு பட்டு என அவன் தலை மீது விழுந்தன. தலை வலிக்கிறது, போதும் போதும் என்று கத்தினான். ஆனால் தங்க மழை நின்றபாடில்லை. கடைசி தங்க காசு அவன் தலையில் விழுந்தவுடன் தங்க மழை ஓய்ந்து போனது. ஆனால் விழுந்து கிடந்த தங்க காசுகளை அந்த வணிகனால் எடுக்க முடியவில்லை. காரணம், தங்க மழை ஓய்வதற்கு முன்பே அவன் மயக்க நிலைக்கு சென்று விட்டான். தங்க மழை பெய்ததால் நகை வியாபாரி மயக்கமடைந்து விட்டான் என்ற செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. நகை வியாபாரியின் வீட்டை நோக்கி ஓடினர். நகை வியாபாரி மீது தங்க காசுகள் குவிந்து கிடந்தன. இப்படி மழை போல் தங்க காசுகள் வந்ததால் தீமையும் வராமலேயா போய்விடும் என்று வந்தவர்கள் பேசிக்கொண்டனர். பின்னர் ஆளுக்கு இரண்டு தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு அவரவர் வீட்டை நோக்கி சென்றனர். பின்னர் நகை வியாபாரியின் கைவிரலில் இருந்த மாய மோதிரம் தானே கலன்று அந்த விவசாயியின் வீட்டை நோக்கி பறந்து சென்றது. Subscribe பண்ணி support பண்ணுங்க friends. Thanks for watching. Keep supporting friends.